ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்னைக்கு இருபத்தி மூன்று ரூபாய் இறங்கி பதினாலு பர்சன்டேஜ்க்கு மேலே டவுன் திவான் ஹவுசிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டுட்ருக்கீங்க ஸோ எனக்கு நான் படித்த டீட்டெயில்ஸை உங்களோட இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ திவான் ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பல நாட்களாக செப்டம்பர் மாதத்துல இருந்து கண்டினியூவா ஒரு டவுன் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து இந்த ஸ்டாக்கோட டேட்டா பாத்தோம்னா நல்ல ஒரு ஹை கொடுத்துட்டு ஹையா அறுநூத்தி ஒண்ணு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போன இந்த பங்கு தற்சமயம் நூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சோ இதுக்கான காரணங்கள் நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் இப்ப ரீசன்ட்ஸா இது இன்னும் டவுன்ல போறதுக்கான முக்கியமான சில காரணங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அந்த டீடைல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்க பத்தின பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் மார்க்கெட் கேபிட்டல் இந்த ஸ்டாக்கோட ஆர்ஓஇ எஃப்ஓஇ இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணலாம்

பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பாக்கலாம் சரி நம்ம அடிக்கடி பாப்போம் ஒரு ஸ்டாக்கை டெக்னிக்கலா நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஃபண்டமெண்டலா அந்த நிறுவனம் எப்படி நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கறதையும் செக் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்கை பத்தியும் செக் பேசும்போது நம்ம பகிர்ந்துப்போம் அதே மாதிரி இப்ப பாருங்க இந்த ஸ்டாக்கோட கரண்ட் பிரைஸ் நூத்தி அறுபத்தி ஒரு ரூபாய்க்கு கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தற்சமே இருபத்தி மூன்று ரூபாய் இறங்கி நூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய்ல இருக்கு இதோட புக் வேல்யூ இதை விட ஹை ரேட்ல இருக்கு ஆனா இந்த நிறுவனம் பண்டமெண்டலா இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகல அப்ப இந்த நிறுவனத்து மேல நம்மளோட போக்கஸ் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் டிவிடென்ட் ஈல்டும் நல்லா இருக்கு ஸ்டாக் பி ஆர்ஓசி கூட ஓகே தான் சேல்ஸ் குரோத் நல்லா கொடுத்துருக்காங்க முக்கியமா புக் வேல்யூ நல்லா இருக்கு ஹையை விட கம்மியா இருக்கு ஸோ இதெல்லாமே இந்த நிறுவனத்துக்கு பாசிட்டிவ் நியூஸா இருந்தாலும் இந்த நிறுவனம் சில நாட்களாகவே ஃபண்டமெண்டலாக நிறைய நியூஸஸ் வந்து பாதகமாக வந்துட்ருக்கு ஸோ அதெல்லாம் இஷ்யூவெல்லாம் எல்லாம் இந்த நிறுவனத்தை பற்றி செப்டம்பர் மாதம் இஷ்யூ வந்து அந்த நிறுவனம் இறங்கும் போது இது ஜஸ்ட் ரூமர் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கண்டிப்பாக பல காரணங்களால இந்த நிறுவனம் தொடர்ந்து இறங்கி வரதை நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ அந்த காரணங்கள் ரீசன் டேஸா முக்கியமாக இந்த நிறுவனத்துக்கு மேலே இருக்கிற புகார்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்க கூடவே இந்த நியூஸ உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நிச்சயமா அவங்களுக்கும் பயனுள்ள தகவலா இருக்கும் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் புரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங்க ஸ்டார்ட் பண்ண விரும்பினீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்க அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை ரிப்ளை பண்றேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு திவான் ஹவுசிங்க பத்தி நான் படிச்ச ஒரு விஷயம் சோ இந்த நிறுவனம் தான் இந்தியாவின் மிகப்பெரிய அரசு வங்கிகளில் கடன் வாங்கின ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க சுமார் தொண்ணூத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வரை பல்வேறு நிறுவனங்களிடம் இருந்து கடன் வாங்கி இருக்கிறது டிஹெச்எஃப்எல் குறிப்பா ஐம்பதாயிரம் கோடியை பல்வேறு இந்திய அரசு வங்கிகளிடம் கடன் வாங்கியிருக்கு இந்த நிறுவனத்துக்கு எஸ்பிஐ சுமார் பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறது கோப்ரா போஸ்ட் எனும் அமைப்பு வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு மேல இருக்கிற புகார்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஹெச்எஃப்எல் நிறுவனத்தின் நிறுவனர் மிஸ்டர் வாதவன் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி போலி நிறுவனங்களுக்கு பதினான்காயிரத்தி முன்னூறு கோடி ரூபாயை கடன் கொடுத்தது கருப்பு பணமாக பதுக்கி இலங்கையில் ஒரு கிரிக்கெட் டீம் வாங்கியது வெளிநாடுகளில் பலரின் பெயரில் சொத்துக்களை வாங்கியது முதல் புகாராகவும் அதுக்கப்புறமா பாஜகவுக்கு போலி நிறுவனங்கள் மூலம் சுமார் பத்தொன்பது 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 புள்ளி ஐந்து கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்காங்க அப்புறம் முக்கியமான விஷயம் இன்சைடர் ட்ரெய்னிங் ஸோ நிறுவன உயர் அதிகாரிகளுக்கு மட்டும் தெரிந்த ரகசியங்களை பகிர்ந்து பங்கு விலை ஏற்றத்தில் காசு பார்த்திருக்காங்க சோ இதுல வந்து ஆயிரம் கோடி ரூபாய் வந்து ஏமாற்றியிருக்காங்க சோ இது இந்த நிறுவனத்தோக்கு மேல இருக்கிற மிக பெரிய புகார்களா இருக்கு ஒரே முகவரியில் உள்ள முப்பத்தி நாலு போலி நிறுவனங்களுக்கு சுமார் பதினாலாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாயை எந்த ஒரு பிணை அல்லது ஒழுங்கான விசாரணை கூட இல்லாமல் கடன்களை ஒரே தவணையில் கொடுத்திருக்காங்க பொதுவா பிசினஸ் கடன்களுக்கு பல்வேறு தவணைகளாக வேலை நடப்பதை உறுதி செய்து கொண்டுதான் நிதி நிறுவனங்கள் வழங்குவாங்க ஆனா இங்க எல்லா போலி நிறுவனங்களும் ஒரே தவணையில பணம் கொடுத்துருக்கிறது மிக பெரிய 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 பிரச்சனையா இருந்திருக்கு அப்புறம் இதெல்லாம் இல்லாம மேலே சொன்ன பெரும்பாலான நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்து அடுத்த நான்காவது மாதமே நேரடியாக வாரா கடன்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஒரு தவணைய கூட ஒழுங்காம கட்ட ஒழுங்கா கட்டவில்லை அந்த போலி நிறுவனங்கள் குறிப்பா சிவசேனா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் மிஸ்டர் ஹிதேந்திரா ஜெயின் இயக்குனராக இருக்கும் சஹானா குழும நிறுவனங்கள் ரொம்ப குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் நெருங்கும் நேரத்தில் குஜராத்தை சேர்ந்த பல்வேறு நிறுவனங்களின் திட்டங்களை முழுமையாக விசாரிக்காமல் சுமார் ஆயிரத்தி நூத்து அறுபது கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறார்கள் அதே போல் கர்நாடகத்தை சேர்ந்த சில நிறுவனங்களுக்கு பிசினஸை பற்றி முறையாக விசாரிக்காமல் ஆயிரத்தி முன்னூறு கோடி கடன் வழங்கியிருக்கிறார்களாம் இதோடு இல்லாம கெலாக்சி சிலிக்கான் ஹெமிஸ்பெயர் ஆகிய மூன்று நிறுவனங்களுக்கு தான் வாதவானின் கடன் ஊழலுக்கு உடந்தையாக இருந்தவை அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் விட இப்ப ரீசெண்டாக கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா கம்பெனிஸ் ஆக்ட் அதாவது நிறுவன சட்டம் அப்படிங்கிறத படி ரெண்டாயிரத்தி இன் படி லாபத்தில் இயங்கும் நிறுவனங்கள் மட்டும் தான் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்க வேண்டும் அதுவும் நிறுவனம் ஈட்டிய மொத்த

நிச்சயமா இந்த டீட்டெயில் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நான் நம்புறேன் சோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க திவான் ஹவுசிங் பினான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நிச்சயமா அவங்களுக்கும் பயனுள்ள தகவலா இருக்கும் இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே